வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத்துக்கும் இலங்கைக்கான நியூசிலாந்து தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு. இதுவரை எரிபொருள் நிறுவனங்களுக்கு 735 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவிப்பு. சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமட்டிற்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய பதில் தூதுவருக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல். ஜூலை 20 வரை ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவிப்பு. அரசி ஆலை உரிமையாளர்கள் கோரிய கடன்கள் தொடர்பில் பிரதமர் வர்த்தக வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத்திற்கும் இலங்கைக்கான நியூசிலாந்து தூதுவருக்கும் இடையில் சந்திப்போட்டு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் முதல் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான விசேட அறிக்கையினை தூதுவரிடம் சமர்ப்பித்ததன் ஊடாக மாகாணத்தில் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உதவுமாறும் ஆளுநர் கோரிக்கை விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பல விடயங்கள் தொடர்பில் ஆளுநரும் தூதுவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளனர். ஆளுநரின் அறிவுறுத்தலின் பேரில் மாகாணத்தில் செயல்படுத்தப்பட்ட தற்காலிக நிலையான பால் பண்ணை திட்டத்தினை நியூசிலாந்து தூதுவர் பாராட்டியதுடன் அதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நியூசிலாந்து தூதரகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஏறக்குறைய 1 வருடத்தை கடந்துள்ளதுடன் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது நியூசிலாந்து தூதுவர் மைக்கேல் அப்பில்டன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை எரிபொருள் நிறுவனங்களுக்கு 735 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிடமிருந்து 500 மில்லியன் டாலர் பெற்றுக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு மீண்டும் நாட்டுக்கு எரிபொருள் கிடைக்கும் திகதி தொடர்பில் தற்போது சரியாக குறிப்பிட முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் தற்போது 450 மெட்ரிக் டன் டீசல் பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருள் சுத்திகரிப்பின் மூலம் 600 மெட்ரிக் டன் டீசலும் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளும் உற்பத்தி செய்யப்படுவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை வந்தடைந்துள்ள 40,000 மெட்ரிக் டன் டீசல் தாங்கி கப்பலில் உள்ள டீசலின் தரப்பரிசோதனை முடிவடைந்த பின்னர் விநியோக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு 6 மில்லியன் டாலர் அவசர நிதியுதவியை வழங்குவதாக அமெரிக்கா இன்று அறிவித்துள்ளது. கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளிம்பு நிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த அவசர நிதியுதவி வழங்கப்படுவதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அரபு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்கும் முன்னோடி ஏற்பாடுகளில் சுற்றுலாத்துறை அமைச்சர் நசீர் அகமட் இலங்கைக்கான சவுதி அரேபிய பதில் தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சுற்றாடல் துறையின் மேம்பாடுகளால் அடையக்கூடிய அதிகளமான நன்மைகளை அடையாளம் காணல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயற்படல் என்பது பற்றி பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கை எதிர்கொண்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு சவுதி ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதோடு இலங்கை ஹஜ் யாத்திரிகர்களுக்கு விசேட வசதிகளை ஏற்படுத்தல் உள்ளிட்ட விவகாரங்களையும் அமைச்சர் சவுதி அரேபிய தூதுவரிடம் எடுத்துரைத்தார். அதே நேரம் சவுதியில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் விடயங்களிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளருமான கருணாசேன ஹெட்டியாராஜி மற்றும் சிரேஷ்ட ராஜதந்திரியான சம்சுதீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அரிசி ஆலை உரிமையாளர்கள் கோரிய கடன்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வர்த்தக வங்கிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வங்கிகள் கோரிய கடன்களை போதிய அளவில் வழங்காத நிலையில் அரிசி கையிருப்பு பதுக்கி வைக்கப்படுவதாக வர்த்தக வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ பிரதமரிடம் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் நிதி கொள்கைகளுக்கு இணங்க இலங்கை வங்கி கடன்களை வழங்குவதை உறுதி செய்து வங்கிகளின் கடன் கொள்கைகளை கண்காணிக்குமாறு மத்திய வங்கி மற்றும் திரைசேரி அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிபுரி விடுத்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் சில்லர் வியாபாரிகள் எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் முறைமையை விகிதாசார முறையிலிருந்து கலப்பு முறைமைக்கு மாற்றும் தேர்தல் முறை சீர்திருத்த தெரிவுக்குழுவின் அறிக்கைக்கு தெரிவுக்குழுவின் அங்கத்தவர்களில் பெருமளவானோர் எதிர்ப்பை வெளியிட்டதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தனது இறுதி அறிக்கையினை குழுவில் சமர்ப்பித்ததை அடுத்து பெரும்பாலான தெரிவுக்குழு உறுப்பினர்கள் இந்த இறுதி அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளனர். ஏற்படாத உடன்பாடுகளையும் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் உள்ளடக்கிய இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமானால் அங்கும் நாம் அதை எதிர்ப்போம் என்றார்.
ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த அறிக்கையினை ஏற்க முடியாது என அறிவித்துள்ளனர். கலப்பு முறைமையினை ஆதரிக்க முடியாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தமக்கு தெரிவித்துள்ளதாக குழு உறுப்பினர் ரவுஃபகீம் தெரிவித்துள்ள நிலையில், அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் இந்த முறைக்கு இணங்காது என நம்புகின்றோம். இந்நிலையில் மாற்று நிலைப்பாடு அறிக்கையினை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தயாரிக்கும் நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய கட்சிகளின் ஆதரவையும் பெற்று தெரிவுக்குழுவுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் நமது நிலைப்பாடுகளை தெரிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 20ஆம் தேதி வரை ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது என குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளாந்தம் விண்ணப்பிக்கப்படும் வரையறை மீறப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை 21ஆம் தேதி முதல் ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நாட்களில் நாளாந்தம் 2500 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த மாதத்தில் முதல் 10 நாட்களில் 31,725 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் கருத்தை வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆட்சி மாற்றம் மக்கள் ஆணையோடு ஜனநாயக வழியில் இடம்பெற வேண்டும். அதற்காக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்றார். முன்னதாக தற்போதைய அரசியல் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஆட்சி மாற்றம் கட்டாயம் வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே சஜித் பிரேமதாஸ் அதனை தாம் வரவேற்பதாகவும் எமது கட்சியினது நிலைப்பாடும் இதுவாகவே உள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்த ஆட்சியால் நாள்தோறும் வீதிகளில் வரிசைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு அனைத்து பொருட்களுக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்களும் பட்டினியினை எதிர்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால்தான் நமது நாடு மீண்டெழ சர்வதேசமும் கை கொடுக்கும். அதே நேரம் இந்த ஆட்சி தொடர்ந்தால் பாதாளத்தில் விழுந்து கிடக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர்த்த முடியாது. எனவே ஆட்சி மாற்றம் உடன் அவசியம் என்பதுடன் அது மக்கள் ஆணையுடன் ஜனநாயக வழியில் இடம்பெற வேண்டும். அதற்காக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசுக்கும் இந்திய அதானி குழுமத்திற்கும் இடையில் இடம்பெற்ற ரகசிய நடவடிக்கைகளுக்கு எதிராக கொழும்பிலிருந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் 500 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் தொடர்பில் காற்றாலை மின் திட்டம் நேரடியாக அதானி குழுமத்திற்கு வழங்குமாறு நரேந்திர மோடி தனக்கு அழுத்தம் கொடுத்ததாக ஜனாதிபதி தெரிவித்ததாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் சி பெர்டினாண்டோ நாடாளுமன்ற குழு முன்னால் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கருத்தை மறுத்திருந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு கடந்த 14ஆம் தேதி இலங்கை மின்சார சபையின் தலைவர் சி பெர்டினாண்டோ பதவி விலகியிருந்தார். இந்த நிலையிலேயே இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவில் அதானி குழுமத்திற்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ரகசிய கொடுக்கல் வாங்கல்களுக்கு எதிராக இன்று கொழுப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும்.